ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாட்சி அண்ட் மீனாட்சிஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். நான் சங்கர். இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த கஸ்டமர் வந்துட்டு ஆல்ரெடி சேலம்ல ஷெபாபேட் அப்படிங்கிற ஏரியால நம்ம இப்ப இருக்கோம். இந்த கஸ்டமர் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்துட்டு சீலிங் கிளாக் ஹேங்கர் வந்துட்டு 8 அடி வந்து அவங்க இன்னொரு வீட்டுக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து இன்னொன்று கேட்டாங்க. ஆனா இங்க வந்து சில சேலஞ்சஸ் இருக்கு. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இதோட அகலம் வந்து மொத்தமாவே வந்துட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, பாருங்க நம்ம தம்பி ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க இல்ல, இந்த இடம் ரெண்டு மொத்தமாவே வந்து பாத்துட்டீங்கன்னா 3.25 அடி தான் அகலம் இருக்கு. நீளம் ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா 10 ஃபீட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு பாக்கும்போது, செவரு வந்து ஃபுல்லா செவரு இல்ல, பாதிதான் செவரு இருக்கு. மிச்சம் வந்து பாத்துட்டீங்கன்னா கிரில் மாதிரி போட்டிருக்காங்க வென்டிலேஷனுக்காக. இப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நமக்கு என்ன பண்ண முடியாதுன்னு பாத்துட்டீங்கன்னா, சீலிங் வால் ஹேங்கர் வந்து நம்ம பிக்ஸ் பண்ண முடியாது. அதனால இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வால் ஹேங்கரை நம்ம பிக்ஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா பெருசா நம்ம அயன் ராட் வந்து ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து ஃபிட்டிங் வந்து செவுத்துல ஃபிட் பண்ண போறோம். செவுத்துல ஃபிட் பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி நம்ம 6 கம்பி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி 6 கம்பி கொடுத்துருக்கோம். இந்த ராடு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ தட் வாங்க இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இவர் தான் நாகராஜ். ஹாய் சொல்லி நாகராஜ். ஹாய். எத்தனை வருஷமா நம்ம கடையில வேலை செய்றீங்க? 13 வருஷமா. ஓகே, இவர் வந்து சீனியர் டெக்னீஷியன், 13 இயர்ஸா மீனாட்சி இருக்காரு. தம்பி, நீங்க நிறைய இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த இடம் எப்படி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா மேல சீலிங்ல பண்ண முடியாது. எதனாலன்னு சொல்றீங்க? பாத்தீங்கன்னா மேல வந்து இங்க சீலிங் கொஞ்சம் தான் இருக்கு, அந்த பக்கம் கிரில் இருக்கு. கிரில் வந்து நம்ம வந்து சீலிங் வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஓகே, அதுக்கோசரம் பாத்தீங்கன்னா இப்ப செவுத்துல வந்து நம்ம ஃபிட் பண்ணி பண்ண போறோம். ஓகே, அது எப்படின்னு பாத்துக்கலாம். ஃபிட்டிங் பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம சீலிங்ல வந்து ஃபிட்டிங் பண்ண முடியாது. இந்த இடம் மட்டும் சீலிங் இருக்கு, அந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கோசரம் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுல பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வந்து சைட்ல போடலாம். சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி ஃபிட்டிங் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு ஆங்கிள் அங்க போட்டுட்டு நம்ம சீலிங்ல பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக சைட்ல வந்துடும். இது வந்து சீலிங் கிளாக் ஹேங்கர் கிடையாது, இது வந்து வால் கிளாக் ஹேங்கர். ஓகே, ரைட், சூப்பர். ஓகே, நீங்க ஆரம்பிங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்துட்டீங்கன்னா, அவங்க வந்துட்டு மெஷர் பண்ணிட்டு அங்க வந்து மார்க் பண்ணிடுறாங்க. அந்த ஆங்கிள் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்துட்டு பென்சில மார்க் பண்ணிடுறாரு. இது மார்க் பண்ணிட்டு ட்ரில் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி இன்னொரு சைடு வந்துட்டு இங்கே மார்க் பண்ணணும் இல்லையா, ஆனால் இங்கே மேலே எப்படி இந்த வென்டிலேஷனுக்கு அந்த இரும்பு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கீழ் வீட்டுக்கு வென்டிலேஷன் வரணும்ட்டு இதே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. அதனால இங்கேயும் இங்கேயும் ரெண்டு மரப்பழக போட்டுட்டு இப்போ ஸ்டூல் போட்டுட்டு ஏறி அது ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரே மாதிரி அளவு கரெக்டாக வரணும் இல்லையா, அதனால இந்த சைடில் வந்துட்டு ஒரே ஒரு ரோப் மட்டும் போட்டுட்டு இப்போ இது கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஈக்குவலாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கால கீழே புல் பண்ணுறோம். கீழே புல் பண்ணிவிட்டு அங்கேயும் வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு பைப்பும் பார்த்துட்டிங்கன்னா, அந்த நம்ம நைலான் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபிஷ் ஒயர் நைலான் கயிறு இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒவ்வொன்றும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒன்றா நம்ம வந்துட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 6 கம்பியுமே வந்துட்டு இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா, மேலே வந்துட்டு அதில் ரோப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம போட்டாச்சு. பாருங்க, அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் வந்துட்டு அந்த ஒவ்வொரு அந்த வீலில் வந்துட்டு மாட்டியாச்சு. ஒரு சைட்ல இது செஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே கீழே வந்துட்டு மார்க் பண்ணுறாங்க.
எந்த இடத்துல வந்துட்டு அது கீழே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துல வந்துட்டு அது லாக் போடணுமோ அந்த இடத்துல அந்த ட்வைனில் வந்துட்டு நாட் போட்டுடுறோங்க. இந்த நாட் போட்ட பிறகு இதில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நாட் போட்டாச்சு, நாட் போட்டாச்சு, பாருங்கள் ஃபிட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற மூணும் செஞ்சுட்டா ஃபிட்டிங் வந்து ஓகே. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லாக் ரெடி பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் லாக் வந்து போட்டாச்சு. இப்போ இது வந்துட்டு இன்னொரு ஸ்டெப்பு, அதாவது இப்போ பாருங்கள் இப்போ மேலே பாருங்கள் இந்த ஆறு லைனும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, பாருங்கள் ஆறுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப் மாதிரி வரும், படிக்கட் மாதிரி வரும். ஒரு துணியும் இன்னொரு துணியும் வந்துட்டு மோதாத மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிற மாதிரி வேணும். அப்படிங்கும்போது இன்னொரு லாக் இருக்குது, இன்னொரு லாக்கில் வந்துட்டு இந்த ரெண்டு நாக் போடுவாங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும். பாருங்கள் இது கீழே இறங்கியிருக்கு இல்லையா, பாருங்க இது வந்து கீழே இறங்கிடுச்சு. இது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே போடுவாங்க. பாருங்கள் செகண்ட் லாக், பாருங்கள் செகண்ட் லாக் எப்படி வைக்கிறாங்கன்னா, பாருங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் லாக்கு, இதை விட இது கொஞ்சம் வந்துட்டு ஹைட் வச்சுருக்காங்க. இதுக்கும் இதுக்கும் பாருங்கள் இன்னொரு ஒரு 2 இன்ச் ஹைட் ஜாஸ்தி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா அப்படியே நமக்கு துணி காய போடும்போது ஒவ்வொரு லைனும் வந்து மோதாமல் இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் இன்னும் நல்லா கிடைக்கும். அதுக்காக இப்போ மூணாவதாக ஒன்று போடுறாங்க. மூணாவது போடுறது நமக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட் வரும். ஓகே, அதே மாதிரி மிச்சம் இந்த மூணு லைனுக்கும் போட்டுட்டா பாருங்க இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது மேலே இருக்கிறது பாருங்க, இது இது மூணும் நேராக இருக்கு, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து செகண்ட் லாக் ரெடி பண்ணியாச்சு, இப்போ ஆறுக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள் லாக் பண்ணுறாரு, பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லாக் எல்லாம் கீழே இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணுங்கும்போது பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. இது இதெல்லாம் நீங்கள் லாக் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் கோடில் வரும், இதில் லாக் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது பார்த்தீங்களா, கீழே இது கீழாக இருக்கு, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப், இது வந்து சீலிங்க்கு க்ளோஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது துணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு துணியும் வந்துட்டு உங்களுக்கு மோதாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து ஏரியாக இருக்கும் உங்களுக்கு, நல்லா சீக்கிரமும் உங்களுக்கு துணி வந்து காஞ்சிடும். ஓகே சூப்பர், நாங்கள் செம்மையாக பண்ணிட்டீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இது, கீழே தரையும் இல்லை, அங்கே பார்த்துருப்பீங்க நீங்கள் க்ரில் தான் இருக்குது, அந்த க்ரில் மேலே பழையெல்லாம் போட்டுட்டு நாகராஜ் செம்மையாக செஞ்சுட்டாப்புல. இப்போ பாருங்கள் நம்ம இது ஃபுல்லாக வந்து ஹேங் பண்ணியாச்சு. இப்போ சும்மா ஒரு டெமோக்கு பாருங்கள் ஒரு துணி வந்து நம்ம ஹேங் பண்ணலாம், நடுவில் இருக்கிறத எடுக்கிறேன் பாருங்கள். இப்படி எப்பயுமே வந்து பாருங்கள் இப்படி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா மேலே இருந்து அந்த கம்பி கீழே வந்துடும், மேலே போய் அந்த லாக் வந்துட்டு லாக் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பெட்ஷீட் இருக்குது, இந்த பெட்ஷீட் நம்ம போடுறோம், போட்டுட்டு பாருங்க இப்போது ரொம்ப ஈஸியாக இங்கே பாருங்கள் மேலே வந்து ரொம்ப ஈஸியாக மேலே காட்டுங்க தம்பி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக. நம்ம சும்மா புல் பண்ணாவே இது மேலே முடிக்கும் போயிடும். நம்ம இந்த இடத்துல அப்படியே வந்து லாக் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ லாக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து ஃபிட் ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம இந்த வால் கிளாத் ஹேங்கர் பற்றி பார்த்தோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்பயும் வந்து மாடி மேலே வந்து மழை வந்துட்டுருக்கு இல்லை, மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், இப்பயும் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனால் இங்கே நம்ம இந்த ஒர்க் முடிச்சாச்சு. இப்போ அவங்க எவ்வளோ துணி இருந்தாலும் அவங்க இதில் வந்துட்டு ஹேங் பண்ணிட்டு செய்யலாம். உங்களுக்கு வந்துட்டு மழையில் வந்துட்டு துணி நனையுங்கிற கவலை கிடையாது, அதுவும் இல்லை இந்த மழை சீசனில் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே துணி காய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வெயில வெயில மொட்டை மாடியில் காயவே போட முடியாது, மழை வந்துட்டு வந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்குது, எப்போ நிற்கணும்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்துட்டு மழை வந்துகிட்டே இருக்கு. ஸோ தட் இந்த சீசன்ல கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப தேவை. சரி மழை சீசன் தானே, வெயில் காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வெளியிலே மாட்டிக்கிறோம். நீங்கன்னா வெளியில் வந்துட்டு நம்ம 1000 ரூபா 2000 ரூபா போட்டு வாங்குற கிளாத்ஸ் எல்லாம் டைரக்ட் சன்னில் போடும்போது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா துணி வந்து ரொம்ப சீக்கிரமாக இத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் கலர் ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் வந்து உங்கள் வீட்லேயும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா
உங்களுக்கு வீட்டுக்கு விட்டு வெளியில் போய் மொட்டை மாடியில் போய் காய போடணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இது வந்து இன்டோரில் பண்ணியிருக்கோம். இதே பால்கனி இருந்தாலும் செய்யலாம். இது வந்து ரொம்ப சேலஞ்சிங். 3.5 அடி அகலம், 10 அடி நீளம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்துட்டு இந்த கிரில்லு, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பசங்க வந்து நம்ம நீட்டாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த மாதிரி உங்களுக்கு சீலிங் கிளாத் ஹேங்கர் வேணும் அப்படின்னு இருந்தால் கீழே நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வால் கிளாத் ஹேங்கர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். உங்களுக்கு நார்மலாக சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது லிங்க் இருக்குது. உங்களுக்கு அதுக்கும் மீறி உங்களுக்கு இந்த மாதிரி வாலில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா சீலிங்கில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில், சில பேர் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வந்துட்டு சீலிங்கே இருக்காது, மொட்டை மாடியில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு செவர் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி வந்துட்டு வால் கிளாத் ஹேங்கர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஒன்று ஒன்றும் பார்த்துட்டிங்கன்னா 10 கிலோ வெயிட் வந்து தாராளமாக தாங்கும். டோட்டலாக வந்து நீங்கள் 60 கிலோ இருக்கிற கிளாத்ஸ் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஹேங் பண்ணலாம். ஸோ தட் சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு 365 டேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். மழை காலம், வெயில் காலம், வின்டர், எந்த சீசன் ஆனாலும் இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு. ஸோ இது வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சூப்பரான இந்த ஃபிட்டிங் முடிச்சாச்சு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு கேஷ் பண்ணுறோம். சங்கர் நாகராஜ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.